அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அமல்களை அதிகரிப்போம், அல்லாஹ்விடம் நெருங்குவோம் என்ற தலைப்பின் கீழ் இந்த தொடர் உரையில் ரெண்டாம் நாள் நாம் அமர்ந்திருக்கின்றோம். நாளை மறுமையில் ஒரு அடியான் இறைவனால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அவனிடத்தில் அல்லாஹு தஆலா 99 பதிவேடுகளை தூக்கி போடுகின்றான். அதற்கு ஈடாக இவரிடத்தில் எந்த அமல்களும் இல்லை, இருந்தாலும் ஒரே ஒரு அமல் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா ஒரு சின்ன சிறிய அட்டையை கொண்டு வந்து இடையில் போடுகின்ற பொழுது அந்த அட்டை அதனுடைய தட்டு கனத்து விடுகின்றது. இந்த 99 பதிவேடுகளும் மேலே உயர்ந்து விடுகிறது. அதில் எழுதப்பட்டிருப்பது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த திருக்களிமா, இந்த கொள்கை முழக்க வார்த்தைகள். இதை வைத்துக்கொண்டு இந்த ஹதீஸ் திருமதியில் இடம்பெறுகின்றது. இதை வைத்துக்கொண்டு அமல்கள் இல்லாமலே நாம் சொர்க்கம் போய் சேர்ந்து விடலாம் என்று நமக்கு ஒரு எண்ண ஓட்டம் வந்துவிடக்கூடாது. இது மாதிரி வேறு சில ஹதீஸ்களும் இருக்கின்றன. அதில் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். அவங்க லப்பைக் யா ரசூலல்லாஹ், இதோ பதிலளித்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதிலளிக்கின்றார்கள். இது மாதிரி 3 தடவை கூப்பிடுகின்றார்கள். அவர்களும் திரும்ப அதை போன்று பதிலளிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், மாமின் அஹதின் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், யாராவது ஒருவர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறாரோ, அப்படி சொல்லும்போது அவருடைய உள்ளத்திலிருந்து உளப்பூர்வமாக நம்பி சொல்கிறாரோ, இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலைஹி இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அவரை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து தடுத்து விடுகின்றான், நரகம் அவரை தீண்டாத அளவிற்கு ஆக்கி வைத்து விடுகிறான் என்று சொல்லும்போது, உடனே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு நல்ல செய்தி இல்லை, அதனால் இதை மக்களுக்கு அறிவித்து விடவா, மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாச்சே என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதன் எத்த கிலு அசட்டையாக உட்கார்ந்துருவாங்க, இந்த செய்தி போய் சேர்ந்தால் அசட்டையாக உட்கார்ந்து விடுவார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி வரைக்கும், வஃபாத் ஆகிற வரைக்கும் இதை சொல்லலை, இந்த செய்தியை சொல்லாமல் மரணித்து விட்டால் நாம் பாவியாகிவிடுவோமோ என்று மரண நேரத்தில் தான் இந்த செய்தியை சொல்கின்றார்கள். பொதுவாகவே மனித மனம் கொஞ்சம் பைபாஸில் போய் சீக்கிரம் ஒரு இலக்கு அடைய வேண்டும் என்று தான் விரும்பும். நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம், சீட்டு கம்பெனிகளில் போய் மக்கள் விழுறாங்களே, விட்டில் பூச்சிக்களை போன்று விழுகின்றார்கள். ஏன்னா நிறைய அளவில் வருவாய் கிடைத்துவிடும், சீக்கிரமாக பணக்காரனாக ஆகிவிடலாம் என்ற உடனே அதில் போய் விழுறத நம்ம பார்க்குறோம். அதைப்போல் திடீர்னு யாராவது ஒருவர் அறிவிப்பார், 1 லட்சம் ரூபா, அதற்கு லாபம் 20,000 ரூபா என்று சொன்ன உடனே வீட்டில் உள்ள பொருட்களை, நகை நட்டுகளை விற்று
கொஞ்சம் கொஞ்சம் நிலங்களை வச்சுருப்பான், அதையும் விற்று, விவசாயத்திற்குரிய நிலம் இருக்கும் அதையும் விற்று. ஏன்னா கணக்கு போட்டு பார்க்கும்போது 120,000 சும்மா சாதாரண லாபமா, 1,000, 2,000 என்று சொன்னால் இது ஒரு மாதிரி. 20,000 என்று சொன்னால் என்ன ஆச்சு, அள்ளி கொண்டு கொடு. கடைசியில் அவன் எல்லாவற்றையும் வாரி சுருட்டி விட்டு அவன் பெரிய பணக்காரனாக போயிடுவான், இவன் ஏமாந்துருவான். அவன் மக்களுடைய அந்த ஒரு மன ஓட்டம் எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு குறுக்கு வழியில் எளிதாக பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன என்பது போன்ற ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கின்றது. இது மாதிரி தான் மர்மை விஷயத்திலையும், கொஞ்சம் அப்படி பைபாஸில் போய் சொர்க்கத்துக்கு போயிட்டா என்ன, இந்த அமலுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டு அமல் சீரவெல்லாம் இழிச்சவாயன், இவங்க மட்டும் ரொம்ப புத்திசாலி என்பது போன்று, அதாவது அமல் செய்யாமல் சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்று கணக்கு போடக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அந்த அல்லாஹு தஆலா இது மாதிரியான கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சோனத்தை வச்சிருக்கிறான். சில தப்புக்கள் செய்தாலும் சரிதான் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருவான், ஆனால் கொஞ்ச காலம் நரகத்தில் போட்டு வாட்டி எடுப்பான். அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இது மாதிரியான இந்த செய்தி மக்களிடத்தில் போகும்போது எத்தனை பேர் இதை எந்த அளவில் அதை யூகித்துக் கொள்வார்கள், விளங்கிக் கொள்வார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி போய் இது போய் சேரவும் செய்ய வேண்டும். மக்களிடத்தில் போய்விட்டது என்றால் அமல் செய்யாமல் உட்கார்ந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்படியே நீ வச்சிரு என்று சொல்கின்றார்கள். இது போல இன்னொரு செய்தி, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு, இது புகாரியில் 128வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. இன்னொரு செய்தி என்னவென்றால், முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு தோட்டத்தின் பக்கம் ஒதுங்குகின்றார்கள். அப்படி ஒதுங்கிய அவர்கள் நீண்ட நேரமாக வரவில்லை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக போச்சு. ரசூல்லா போய் ரொம்ப நேரமாச்சே, ஏதாவது ஆபத்துக்கு விபத்து நடந்திருக்குமோ என்று தெரிஞ்சு அவங்க ஒரு பனி நஜார் என்பவர்களுடைய தோட்டத்திற்கு உள்ளே போனாங்க. அப்போ ரசூல்லாவை நம்ம போய் பார்ப்போம் என்று அந்த தோட்டத்துக்குள்ளே சுற்றி அடித்து பார்க்குறாங்க. ஒரு வாசலுமே கிடையாது, எல்லாமே பூட்டப்பட்டு இருக்கின்றது, அடைக்கப்பட்டு இருக்கின்றது. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, என்ன எப்படி உள்ளே போகிறது என்று பார்த்தோன்னா, சின்ன வாய்க்கால் ஒன்று போகுது, அதில் குள்ளே நரி மாறி உடலை சுருக்கி கொண்டு உள்ளுக்குள்ளே போய்விடுகின்றார்கள். போய் அல்லாஹுடைய தூதரை பார்க்கின்றார்கள். அப்படி பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், என்னப்பா என்று கேட்கின்ற பொழுது, இவ்வளவு நேரம் பார்த்தேன் உங்களை காணல, ஏதாவது ஆபத்தில் எதுவும் சிக்கி கொண்டீர்களா என்ற பயத்தினால் நான் வந்துட்டேன், முதன் முதல்ல திடுக்கிட்டது நான் தான், அதனால் உள்ளே நுழைந்து உங்களை பார்த்து விட்டேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலுக்கு போட்டிருந்த அந்த ஜோடி செருப்பை எடுத்து கையில் கொடுத்து, இந்த தோற்றத்துக்கு அப்பால் யாரை நீ முதல்ல சந்திக்கிறியோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபமன் லத்தீத மின் வராய ஹாதல் ஹாயித் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உறுதியாக நம்பக்கூடிய மக்களை நீ முத முதல்ல யாரை பார்க்கிறியோ அதை எப்படி சொல்லணும், முஸ்தகினன் பிஹா கல்புஹு, அவருடைய உள்ளம் உறுதிப்பாட்டுடன் அதை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய மக்களை நீ சந்தித்த உடனே நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஃபபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கந்தான் என்று நீ நன்மாராயம் சொல்லிவிடுன்னு சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தலகால் புரியலை, ரொம்ப மகிழ்ச்சி, இந்த செய்தியை மக்களிடத்தில் போய் சொல்ல வேண்டும் என்று வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்த உடனே அவங்களுடைய நசீபு எதிர்கொள்ளக்கூடிய ஆள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நசீபாக ஆகிப்போச்சு. ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க, ஹாத்தானி நாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரெண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய செருப்பு என்று ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தை சொல்கின்றார்கள். சொன்ன உடனே, அதாவது வரவேற்பு இல்லாமல் இருக்கட்டும், அடி உலாமல் இருக்கணும் இல்லை,
நெஞ்சில் ஒரு குத்து விடுறாங்க, அவ்வளோதான், மல்லாக்க விழுந்துறாங்க. விழுந்த உடனே இவங்களுக்கு அழுகையாக வருது. அங்கிருந்து நேராக திரும்ப ரசூல்லாவிடத்தில் வருகின்றார்கள். உமர்தாத்தனால் உடல்ல பின்னாலே வர்றாங்க. இப்போ உள்ளே வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவங்களை பார்த்த உடனே மாலக்கையா அபா ஹுரைரா என்ன செய்தி என்ன ஆச்சு என்று கேட்கின்றார்கள். நீங்கள் இந்த செருப்பை தந்து இந்த சுபச்செய்தியை சொல்ல சொன்னீங்க. சுபச்செய்தியை சொல்லும்போது முத்தமிடாட்டாலும் பரவாயில்லை, மொத்து மொத்துன்னு மொத்திட்டாங்க உமர்ரல்லாஹுத்தரான அவர்கள் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் பின்னால் தானே வர்றாங்க. மா ஹமல காலா மா ஃபால்த, உமரே ஏன் இந்த காரியம் பண்ணிட்டீங்க, அவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு, பிடிச்சி இப்படி சாத்தி விட்டீங்களா என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பியபி அந்தபு உம்மி, ரொம்ப மரியாதையாக கண்ணியமாக பேசுகின்றார்கள். நபி தோழர்கள் இப்படி தான் பேசுவாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் தான் இந்தந்த விஷயங்கள்லாம் சொல்ல சொன்னீங்களா என்று கேட்கின்றார்கள். ஆமாம் என்று சொன்ன உடனே அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஃபலா தஃபால், பொதுவாகவே ரசூல்லாவிடத்தில் கொஞ்சம் உரிமை எடுத்து பேசக்கூடிய ஆள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஏறெடுத்து பார்க்காம எதுவுமே பேசாமல் இருக்கிற ஒரு ஆள் என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். இவங்க கொஞ்சம் உரிமை எடுத்து பேசுவாங்க, சிலதில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, சிலதில் அங்கீகாரம் கிடைக்கல, அதுக்கு மாற்றமாக அமைஞ்சிருக்கு, அவங்க இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கின்றார்கள். ஃபலா தஃபால், செய்யாதீங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஃப இன்னி அக்ஷா எத்தக்கிழன் நாசு அலைஹா, மக்கள் எல்லோருமே இந்த விஷயத்தை நம்பி ஒருவரும் அமல் செய்ய மாட்டார்கள், நான் பயப்படுறேன். ஃபஹல்லிகும் யாமலும், மக்கள் அமல் செய்ய விடுங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஹல்லிகும், ஆமாம் அவங்கெல்லாம் அமல் செய்யட்டும், இந்த செய்தியை சொல்ல வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தி விடுகின்றார்கள். அப்போ இங்கேயும் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த மாதிரியான ஒரு செய்தி வருகின்ற பொழுது அமல் செய்யாமல் மக்கள் இருந்துடக்கூடாதுங்கிறதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் எடுத்திருக்கின்றார்கள். அதே போல் இன்னொரு செய்தி, இது முஸ்லீமில் 46வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கின்றது. இன்னொரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாஸாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். இது புகாரியில் 4949வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாஸாவுக்கு சென்றிருக்கும் போது கையில் சின்ன ஒரு கைத்தடி இருக்கின்றது, அப்படி மண்ணை கிளறி கொண்டு சொல்கின்றார்கள். அந்த அறிவிப்பாளர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செய்தியும் சேர்த்தே சொல்கிறாங்க. மண்ணை குத்தி கொண்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா ஒக்கது குத்திப மக்காதுகு மினன்னார் ஓ மக்காதுகு மினல் ஜன்னா, இங்கே இருக்கக்கூடிய உங்களில் யாராக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு சொர்க்கம் என்றால் அந்த இருக்கை ஏற்கனவே விதியில் எழுதப்பட்டு விட்டது, நரகம் என்றால் உங்களில் ஒருவர் நரகவாதி என்றால் அவருடைய இருக்கையும் எழுதப்பட்டு விட்டது என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், யா ரசூலல்லாஹ், அஃலா நத்தகிலு அலா கிதாபினா வ நதஉல் அமல, அல்லாஹ்வுடைய தூதரே, விதியில் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எதுக்கு கஷ்டப்பட்டு காலையில் ஃபஜருக்கு போகணும், எதுக்கு இந்த கோடை காலத்தில் இப்படி நோன்பு நோற்கணும், அமை ஒன்றுமே செய்யாமல் இருந்துட்டு போகிறோமே, விதியை நம்பி விட்டு விதி மீது பழியை போட்டு விட்டு அமலை விட்டாரம்ம, இன்னது தான் எழுதப்பட்டு போச்சு அப்படிங்கும் பொழுது பேசாம உட்காந்துக்கிறோம் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அப்படி உட்காருங்க என்று சொல்லவில்லை, யஅமலு அமல் செய்யுங்கள், ஃபுக்குல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிகலஹு, எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றாரோ அதற்கு அவர் இலகுவாக செலுத்தப்படுவார், நரகன்னா அதுக்கு இலகுவாக, சுவனம் என்றால் அதற்கு இலகுவாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் அமல்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபம்மா மன் ஆத்தா வத்தகா வ சத்தக பில் ஹுசுனா ஃபசனி யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா என்ற இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். யார் தர்மம் செய்து இறைவனை அஞ்சி
நல்லதை நம்புகின்றாரோ அவருக்கு நாமோ இலகுவை இலகுவாக ஆக்கிவிடுவோம். நாம நல்ல ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கும் அமல் செய்யாமல் உட்காரக்கூடிய அந்த வாசலை திறந்து விடலை, அதை அடைக்கிறான். அமல் செய்யுங்க என்று அல்லாஹுடைய தூதர் அந்த வாசலை அடைக்கிறதே நாம் பார்க்கின்றோம். அப்போ அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் இதற்குத்தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒலா யத்தமன்ன அஹதுக்குமுல் மௌத், உங்களில் யாரும் மௌத்தை விரும்பாதீர்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, இம்மா முஹ்சினன், நல்லவராக இருந்தார் வைங்க, ஃபல அல்லஹு அன் யஸ்தாத கைரா, வாழ்நாளில் அதிகமான அளவு கிடைக்கிறது என்றால் அதை நீங்கள் இழக்காதீர்கள். ஏனென்றால் அமல்கள் கூடும் இல்லை, சொல்லக்கூடிய காரணத்தை பாருங்கள். யஸ்தாத கைரா, நீ ஒரு 60 வயசு தாண்டி 70 வயசு அமல்கள் உனக்கு கூடிக்கணும், மர்மையில் வந்த கணக்கு உனக்கு கூடும், 80 வயசு வாழ்கிற 80 வயசுக்குள்ளே அமல் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு அடுத்து சொல்கிறாங்க, ஓ இம்மா முசியன், பாவியாக இருந்துட்டான்னு வைங்க, ஃபுல் அல்லஹூ அன் யஸ்தஅதிப, திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை. என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் என்று பாருங்கள். இது புகாரியில் 5673 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அதனால் ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அந்த வாழ்நாளில் அவனுக்கு நன்மை அதிகரித்து கொண்டு இருக்கும் என்று அந்த இருக்கக்கூடிய காலங்களில் அமல்களை செய்வதற்குண்டான வாய்ப்பை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்து விடுகின்றார்கள். அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அமல்கள் செய்வதற்குண்டான அந்த வாய்ப்பை தான் முதல் ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும். அடுத்தது இந்த ஹதீஸில் வருகின்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் என்ன, சித்கன் மின் கல்பிஹி, உள்ளத்திலிருந்து உறுதிப்பாட்டுடன் சொல்ல வேண்டும், முஸ்தைக்கன் பிஹா கல்புஹு, உள்ளத்தால் முக உறுதியான அளவில் நம்பி சொல்ல வேண்டும். ஒரு மனிதனுக்கு பின்னால் கார் வருதுன்னு ஒருதன் சொல்கிறான், சொன்ன உடனே அது நம்பிக்கை வந்துடுது, அப்போ அதில் ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது என்று ஒதுங்குகின்றான். அப்போ ஒரு செய்தி உள்ளே பதிகின்றது என்றால் அது செயல்பாட்டுக்கு வந்துடும். அவள் அதுதான் மர்மையை பற்றி நம்புகிறோம், சோனத்தை பற்றி நம்புகிறோம், நரகத்தை பற்றி நம்புகிறோம். அப்போ நம்ம இடத்துல அந்த உறுதிப்பாட்டுடன் இந்த களிமாவை, இந்த ஏகத்துவ கொள்கையை நாம் முழங்குகின்ற பொழுது செயல்பாடு வந்துவிடும். அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யாரு மாதிட்ட சொன்னாங்கல்ல, யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டாரோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உறுதிப்பாட்டுடன் சொல்லுகின்றாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றான் என்று சொல்கின்றார்கள். நாம் இந்த ஹதீஸை பார்த்துக்கிட்டு சும்மா உட்காரலாங்கிற ஒரு நினைப்புக்கு வந்துடக்கூடாது. நீ இன்னொரு ஹதீஸையும் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நாளைக்கு மர்மையில் சோனத்திற்கு பாலம், சோனத்திற்கு செல்வதற்குரிய பாலம் நரகத்தின் மீது தான் போடப்படும், நரகத்தை தாண்டி தான் நாம் போகணும். அப்போ அந்த பாலத்தை பற்றி சொல்லும்போது மதுஹலத்துன் மசில்லத்துன், அது வழுக்கு பாதை, சறுக்கக்கூடிய ஒரு பாதை, அதில் பல கொக்கிகள் இருக்கும், வளைந்த முட்கள் இருக்கும், இதில் நடந்து செல்லக்கூடியவர்கள் காயமில்லாமல் தப்பி விடுவார்கள், காயம்பட்டும் தப்புவார்கள், நரகத்தில் விழுந்தும் விடுவார்கள். கடைசியில் அந்த பாதையில் சிராத்து என்ற அந்த பாலத்தில் ஒருவர் இழுத்து செல்லப்படுவார். செல்லக்கூடிய மக்களில் கன்சிமிட்டல் வேகத்தில் போகக்கூடியவங்க இருக்கிறாங்க, அதை போல் மின்னல் வேகத்தில் போகக்கூடியவங்க இருக்கிறாங்க, விரைந்து செல்லக்கூடிய குதிரைகள் வேகத்தில் போகக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க, அதை போல் ஒட்டகங்களுடைய வேகத்தில் செல்லக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இதில் இப்படி இழு ரொம்ப கடைசியில் ஒரு தத்தி தத்தி தாவி தாவி போய் ஒரு மாதிரியாக சேர்ந்து விடுவார்கள். இப்போ அந்த பக்கத்துக்கு போன உடனே மூமின்களில் ஒரு சாரார் இறைவனிடத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்களாம்,
யாரெல்லாம் இவங்க தப்பிச்ச உடனே எங்களோடு சேர்ந்து தொழுது கொண்டிருந்த மக்களை காணோம், ஜமாத்தா தொழணும், வீட்டில் தொழுகிறது மார்க்கத்தில் வரவேற்புக்குரிய ஒரு காரியம் கிடையாது. அப்போ எங்களோடு சேர்ந்து தொழுதவர்களை காணோம் சொல்கிறாங்க. எங்களோடு சேர்ந்து நோன்பு நோற்ற மக்களை காணவில்லை. அமலூன மானா, எங்களோடு அமல் செய்த மக்களை காணும். அல்லாஹு தஆலா நீங்க தேடுங்க என்று சொல்கின்றான். மலக்குகள் போய் தேடி அவங்கள தூக்கி கொண்டு வர்றாங்க. இது புகாரியில் 7440 ஹதீஸாக இடம் பெற்றிருக்கின்றது. இங்க என்ன பார்க்குறோம், அமல் செய்த மக்கள் நரகத்தில் கிடக்கிறாங்க. இப்போ நீங்கள் களிமா சொல்லிட்டு பிசாமனா உட்காந்துக்குறோன்னா அமல் செய்கிற ஆள்லாம் அவை இழிச்ச வாயர்களா? அவ என்ன ஆவது, இந்த முஸ்தைக்கனன் விஹா கல்பு, உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை வந்துவிட்டால் செயலில் வந்துடும். அதுதான் அதனுடைய விளக்கமே தவிர, இது மாதிரி நாம் சும்மா உட்கார்ந்து விடலாம் களிமா சொல்லிவிட்டு எந்த அமல்களுமே செய்ய மாட்டோம் என்பதற்குரிய ஹதீஸு கிடையாது. அதனால் நாம் அமல்களை செய்ய வேண்டும். சரி, அப்படியே இருக்கட்டும், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அப்படி கொண்டு போவான், அவன் விருப்பப்படுற ஆள் அப்படி கொண்டு போயிடுவான். நாம் அந்த ஆள், நாம் அந்த பட்டியலில் இருக்கிறோமா நமக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரியான ஹதீஸுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபித்தோழர்கள் எப்படி விளங்கியிருந்தாங்க அதை நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க யாரு, சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்களில் முதல் ஆள் அவங்க. இன்னும் சொல்ல போனால் பத்ரு, அதில் கலந்து கொண்டவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சுவனத்தை உறுதியாக்கிட்டான். இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் பையத்து ரிதுவான், உதைபியா உடன்படிக்க, அதுலேயும் பங்கெடுத்தவங்க. இப்படி பல முனைகளில் சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்டவங்க அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இந்த செய்தியை எப்படி வணங்கினாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா லியஃஃபிர லக்கல்லாஹு மா தக்கத்தம மின் தன்பிக்க வமா தாஅர், உங்களுடைய முன் பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். ஆனால் அவங்களே இரவில் 2 பாதங்களும் வீங்கக்கூடிய அளவில் தொழுகிறாங்க. இவனம்மா ஆட்கள் வெள்ளிக்கிழமை ரமலான் மாதத்தில் சூரத்து சஜதா ஓதுனா இமாமை கூப்பிட்டு சொல்கிறாங்க, சங்கையா கொஞ்சம் பார்த்துக்கிற வேண்டாமா என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அவன் அல்லாஹ்வுடைய தூதர் 2 பாதங்களும் வீங்கி விடுகின்றது. அவன் கேட்குறான், உங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா முன்பின் பாவத்தை மன்னிச்சிட்டானே, நீங்கள் ஏன் தொழணும், ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? நச்சின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அஃபலா கூணு அப்தன் ஷக்கூரா, நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா? எங்கேயே போயிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ அவங்க அமலில் குறைவைக்கல, இறுதி வரைக்கும் கடைசி கட்டத்தில் அவங்க நின்று தொழ முடியாவிட்டாலும் உட்கார்ந்து தொழுதுருக்கிறாங்க. அந்த அளவிற்கு அவங்க அமல்களில் கவனமாக இருந்தாங்க. சுவனம் உறுதி என்று சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், இது மாதிரி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுவனம் உறுதி என்று சொல்லப்பட்டு விட்டது. இப்போ நமக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நன்மாரம் இருந்துச்சுன்னு வைங்க, வந்துடுவோமா பள்ளிவாசலில் எட்டி பார்த்துருவோமா, கூப்பிடுறியா? எனக்கு சோனம் கேரண்டி முடிந்ததுதான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கப்பா, எனக்கு வகையில் வந்துருச்சு, நீ என்ன வந்து நின்றுக்கிட்டு பள்ளிவாசலில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க என்று நாம் சொல்லிடுவோமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் சேட்டையிலையும் ஆரம்பிச்சிடும், தடுக்கப்பட்ட பாவங்கள் அதான் நமக்கு சோனம் நமக்கு உறுதியாக்கப்பட்டு போச்சே என்ற நிலைக்கு நாம் போயிட மாட்டோமா? பாருங்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டாலும் அமல்கள் விஷயத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, மன் அன்ஃபக ஜௌஜைனி ஃபி சபீலில்லா, ஒரு ஜோடி பொருட்களை தர்மம் செய்கிறாள், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறாள், அவர்கள் சுவனத்தினுடைய பல வாசல்களில் இருந்து அழைக்கப்படுகிறார். யா அப்தல்லா ஹதா ஹைர், அல்லாஹ்வுடைய அடியானே இது நன்மை என்று அழைக்கப்படுகிறார். ஃபமன்கான மின் அஹ்லி ஸலா, தொழுகைவாதிகளாக இருந்தால் துஇய மின் பாபி ஸலா, தொழுகையினுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான பாக்கியம் வேணுங்க,
இந்த ரமலான் இல்லை, அதான் நேற்று நான் சொன்னேன், அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் இல்மின் லா யன்ஃபவ், பயனளிக்காத கல்வியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதை நீங்கள் பாதுகாவல் தேடிக்கங்க. இந்த மறுமையை பற்றி தெரிஞ்சிட்டா அமல்களில் இறங்கிவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. சுவன் அதாவது தொழுகையினுடைய வாசல் இருந்து, சுவனத்தில் தொழுகைக்கு என்று ஒரு வாசல் இருக்கிறது, அதில் இருந்து இங்கு வாருங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அதே போல ஒமன்கான மின் அகலில் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்கிறாங்களே, அந்த மாதிரியான ஆட்கள் துய மின் பாபில் ஜிஹாத், ஜிஹாதினுடைய அந்த வாசலில் இருந்து அழைக்கப்படுகின்றார்கள். ஒமன்கான மின் அகலி சதக்கா, தர்மம் செய்தவர்கள், அவர்கள் அந்த வாசலிலிருந்து அழைக்கப்படுகின்றார்கள். இப்படி ஒவ்வொருவரும் அதே போல நோன்பு நோற்கக்கூடியவர்கள், நோன்பு நோற்கக்கூடிய மக்களுக்கு என்று அல்லாஹு தஆலா ரையான் என்ற ஒரு வாசலை சுவனத்தில் ஸ்பெஷலாக திறந்து வைத்திருக்கின்றான். அங்கிருந்து அழைக்கப்படுகின்றார், வாங்க வாங்க என்று அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், பி அபி அந்த உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். மா அலா மன் துய்ய மின் தில்கல் அபுவா மின் லரூரா, இத்தனை வாசலிலிருந்து ஒரு ஆள் அழைக்கப்பட்டுச்சுன்னா, அழைக்கப்பட்டார் என்றால் ஒரு கவலை கூட அவருக்கு இருக்காதே என்று சொன்ன உடனே, ஃபஹல் யுதுவா அஹதும் மின் தில்கல் அபுவா பி குல்லிஹா, அபூ கர்லா தன்னுடைய கொஸ்டின் என்ன தெரியுமா, இத்தனை வாசலிலிருந்தும் ஒரு ஆள் அழைக்கப்படுவாங்களா என்று சொன்ன உடனே நச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நாம் ஆம், வாரிஜு அன் தக்கூன மின்கும், நீ அந்த ஆளில் உள்ள ஆள் என்று நான் நம்புகிறேன். அல்லாஹ் அக்பர், எங்கே போயிட்டான் சித்திக்? அந்த மனிதர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதல்ல மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து செல்லும் போது கூட சென்றவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது, இதுஹுமா ஃபில் கார் இது யகூலு லிஸாஹிபிஹி, அவர் இவரவரும் குகையில் இருக்கும் பொழுது இறை தூதர் தன்னுடைய நண்பருக்கு சொல்கின்றார், லா தஹசன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கின்றார். குர்ஆனில் நண்பர் என்று போற்றப்பட்ட ஒரு புண்ணியவான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இம்மா பெரிய ஒரு மனிதர், அமல்களில் பின்தங்கி போயிட்டாங்களா, பள்ளிவாசலுக்கு தொலைவராமல் இருந்தாங்களா, ஜமாத் தொழுகையை விட்டுக்கிட்டு இருந்தாங்களா, தஹஜ்ஜ தொழுகையை விட்டுக்கிட்டு இருந்தாங்களா, எப்படிப்பட்ட ஒரு மனிதர், சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒருவர், இந்த அமல்கள் விஷயத்தில் அலட்சியம் இல்லாமல் கவனத்தோடும் கரிசனத்தோடும் இருந்திருக்கின்றார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு இருக்கணும் சிந்தித்தோமா? இந்த ரமலானில் சபதம் எடுப்போம். நாமும் இந்த ரமலான், எத்தனையோ ரமலான்கள் போயிருச்சு, இந்த ரமலான் நம்மிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த ரமலான் நம்மிடத்தில், அதற்கு தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நம்மிடத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும். அடுத்து பார்க்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கொஸ்டின், மன் அஸ்பஹ மின்குமல் யோம சாயிமா, இன்றைக்கு உங்களில் நோம்பாளி யார் ஒரு கேள்வி கேட்குறான். அவன் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் நோன்பு நோட்டிருக்கேன் என்று பதில் சொல்கின்றார்கள். அடுத்து கேட்குறாங்க, ஃபொமன் தபிய மின்குமல் யோம ஜனாசா, ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து போனவர்களில் உங்களில் யார் என்று கேட்கும்போது, அதற்கும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் போனேன். ஃபொமன் அத்அம மின்குமல் யோம மிஸ்கீனா, ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்த ஆள் உங்களில் யார் என்று கேட்கும்போது, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் போயிருக்கிறேன் என்று பதிலளிக்கின்றார்கள். ஃபொமன் ஆதம் இன்குமில் யோம மறியலாம், ஒரு நோயாளியை விசாரித்தவர் உங்களில் யாரு என்று கேட்கின்ற போது, நான் என்று பதில் சொல்கின்றார்கள். அவர் ரசூல்லா ஒரு சீல் அடிக்கிறான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, மஜித்தமஅன ஃபீ இம்ரின் இல்லா தஹலல் ஜன்னா, இத்தனை அம்சங்களும் எவரிடத்தில் ஒரு சேர அமைந்து விட்டதோ அவர் சொர்க்கத்துக்கு போயே தீர்வார். அமல்கள் அதாவது சுவனம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஆள் இவ்வளவு காரியங்களையும் செய்யணுமா? நினச்சி பாருங்க, இத்தனை காரியங்களையும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால்
அப்போ அந்த அமல்களை செய்கிறதுல அவ்வளவு ஆர்வம் சுமணத்தை கொண்டு. இதில் ஒவ்வொரு கட்டத்திலையும் போருக்கு அழைக்கப்படும் போதெல்லாம் போயிருக்கிறாங்க. பத்ரு, உஹது, அஹ்சாபு என்று என்னென்ன போர்கள், தபூக்கு என்று அழைக்கப்பட்டாலும் அந்த போர்களுக்கு பதிலளிப்பதற்கு அதற்காக வேண்டி செல்வதற்கும் அவர்கள் பின்வாங்கியது கிடையாது. நான் தான், எனக்கு தான் சோனை நிச்சயிக்கப்பட்டு போச்சு, இல்லை நான் வரல என்று ஒதுங்கியிருப்பாங்களா? கிடையாது. அடுத்தது, இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அமல்களில் உள்ள ஒரு ஈடுபாடு. அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதிரி சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்களில் 10 பேர்களில் ஒரு ஆள், பத்ரு சஹாபாக்கள்லையும் உள்ள அடங்கியவர்கள், இதுக்கடுத்து பைஅத்து ரிலுவான்லையும் அடங்கியவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு உட்கார்ந்திருக்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்றைக்கு நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் கனவு கண்டேன் என்று சொல்கின்றார்கள். அந்த கனவில் நான் சொர்க்கத்தில் ஒரு பெண்மணியை பார்க்குறேன். அந்த பெண்மணி ஒரு கோட்டைக்கு அருகில் இருந்து ஒது செய்து கொண்டிருக்கிறார். அவன் இது யார் என்று நான் கேட்கும்போது, ஃபகுல் திலிமன் ஆதல் கசர், இந்த கோட்டை யாருக்குரியது என்று கேட்கும்போது, ஃபகாலு, மலக்குகள் பதில் சொல்கிறாங்க, லி உமர் இப்னுல் கத்தாப், இந்த கோட்டை உமர் இப்னுல் கத்தாபுக்குரியது என்று சொன்ன உடனே, ஃபதக்கர்த்து கைரத்தஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமருடைய ரோஷம் எனக்கு நினைவில் வந்துருச்சு. இன்றைக்கும் அரபியர்கள்ட்ட அந்த ரோஷம் ரொம்ப கடுமையாக இருக்கும். இந்த பெண்கள் விஷயத்தில் மனைவிமார்கள் அடுத்தவர்கள்ட்ட சும்மா சர்வ சாதாரணமாக பேசி கொண்டு இருக்கிறது, இதிலெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அவன் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டான். அந்த அளவுக்கு இந்த ரோஷம் இன்னுமே இருக்குது. சும்மா நீங்கள் அரபுகளுடைய அந்த வீடுகளுக்கு பற்றியில் கோட்டை மாதிரி தான் வீடு கட்டியிருப்பான். அந்த பகுதிகளில் சும்மந்தி வாக்கிங் போனாலே போதும், பிள்ளைகள் பந்து விளையாடி கொண்டிருந்தால் கூட வந்து கதவை சாத்திட்டு போயிருங்க. அந்த மாதிரியான ஒரு ரோஷ உணர்வு இன்றைக்கும் இருக்கிறது. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்தேன், வரும்போது ஏற்கனவே காரில் வருவான், அதில் கருப்பு கிளாஸு, அதில் அந்த அம்மாவுக்கு முகத்தை வேற மூடி வச்சுருப்பான். அப்போ இந்த கல்லாவில் இருந்து பார்க்கும்போது அந்த காரு, இந்த கல்லாவில் இருந்து பார்க்குற இவனுக்கு தெரியுமே அப்படிங்கிறது, காரை கொஞ்சம் தள்ளி தான் கொண்டு போய் நிறுத்துவாங்க. இது ரொம்ப அதிகபட்சம். அதாவது அந்த ரோஷ உணர்வு இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களிடத்தில் இருக்கின்றது. பெண்களை விஷயங்கள்லாம், நீங்கள் ஏர்போர்ட்டில் நீங்கள் உங்கள் மனைவிமார்களோடு போனால் கூட பெண்களை அதிக நேரம் காக்க விட மாட்டான், சீக்கிரம் அனுப்பி விட்டுருவான். அந்த அளவுக்கு உள்ள ஒரு இந்த பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உமருடைய அந்த ரோஷத்தை நினச்சி பார்த்து இப்போ வல்லைத்து முதுபிறான், பின்வாங்கி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு இப்போ பக்கா உமர், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அலைக்க அகாரு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் விஷயத்திலேயா நான் வந்து ரோஷப்பட போகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உமர் கேட்கக்கூடிய இந்த செய்தி 3242 ஹதீஸாக புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. யார் இந்த உமர்? சுவனத்தில் இவங்களுக்கு ஒரு கோட்டை என்று நிச்சயிக்கப்பட்டு போச்சு, ஒரு மனைவியும் நிச்சயிக்கப்பட்டு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமல்களில் பின்தங்கினாங்களா? ஜமாத் தொழுகையை விட்டு பின்தங்கி போயிருப்பாங்களா? ஒரு தடவை சுபுஹு தொழுகைக்கு வர்றாங்க, வரும்போது மக்களுக்கு மத்தியில் அந்த சஃப்புகளை சரி பண்ணிக்கிட்டே வருவாங்க. சுபுகளை அவங்க ஓதுறது, சூரத்து யூசுஃபு, சூரத்து நகலு, இதெல்லாம் ஓதுவாங்களாம். எதற்குன்னா, கொஞ்சம் ஒரு பெரிய சூறா ஓதுனா நம்ம ஆட்கள் கொஞ்சம் வந்து சேருவாங்களே. அந்த காலத்திலே இந்த நடைமுறை இருந்திருக்கு. அப்போ இப்போ அங்கிருந்து நாம், அதாவது சூரியன் உதிக்கிற வரைக்கும் சூரத்து பக்ரா ஓதுனாலும் நம்மளால் வந்துக்கிட்டு தான் இருப்பான், அதில் மாற்றமே இருக்காது. இருந்தாலும் இருக்கிறதுல ஒரு சின்ன லிஃப்ட்டு வந்து சேரட்டுமே என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஓதுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்போ ஒரு தடவை
அந்த மாதிரி அவர்கள் சஃபையெல்லாம் சரி பண்ணிட்டு அல்லாஹு அக்பருன் தக்பீர் சத்தம் தான் கேட்குது. அடுத்து அவங்கள்ட்ட இருந்து வர்றது அக்கலனில் கல்பு கத்தலனியல் கல்பு, ஒரு நாய் என்னை குதறி விட்டது. ஏன்னா ஒருத்தன் வர்றான், ஒரு பிச்சுவாலை எடுத்து உமர் மீது சொருவி பிடிக்கிறான், அதற்கு அடுத்து அவனை பிடிக்க வந்துடுவாங்க என்பதற்காக வேண்டி ஒரு மற்ற மக்கள் வந்து விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி 13 பேரை வச்சு தட்டுறான். அதில் 7 பேர் மரணமடைந்து விடுகின்றார்கள். மீறியும் ஓடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் தன்னுடைய தலை கவசத்தை தூக்கி போடுறாங்க, அதற்கடுத்து நாம் மாட்டிக்கொண்டோம் என்று தெரிந்து அவன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிறான். உமர் அந்த தொழுகையில் நிற்கிறாங்க. தொழுகை கண்டினியா வாகனம் இல்லை, மக்கள் அதாவது பக்கத்தில் இபுன் அப்பாஸ் போன்ற ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. என்ன நடக்குது என்பதை மற்றவங்களுக்கு தெரியல, சுபு நேரம் தானே. அவ உடனே அந்த நேரத்தில் தொழுகை தொடர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அப்துல் ரஹ்மான் இபின் ஆஃப் இருக்கிறாங்க, இழுத்து முன்னால் விடுறாங்க. அவங்க தொழுகையை சின்ன ஒரு சூறா ஓதிச்சு முடிக்கிறாங்க. அப்புறம் படுத்து கிடக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மற்ற மக்களுக்கெல்லாம் அப்போது தான் விஷயம் தெரிகிறது. அவங்க யார் என்று கேட்கின்றார்கள். அப்படின்னு சொன்ன உடனே இன்ன ஆள் முஹிராவுடைய ஒரு அடிமை என்று சொன்னால் முஸ்லீம் கிடையாது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யஜால் மீத்தி பியதி ரஜுலின் எத்தையில் இஸ்லாம், முஸ்லீம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனால் எனக்கு இந்த மரணம் ஏற்படலையே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்கிறாங்க. நான் இப்போ இதை சொல்கிறதுக்கு காரணம், இது சோனத்தை கொண்டு அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டுருச்சு. ஒன்று, அவங்க அஷரத்துல் முபஷரா சுப செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்களில் உள்ளவர் என்ற அடிப்படையில், அதற்கடுத்து பத்ர் போரில், அதற்கடுத்து பையத்து ரில்வானில், இப்படி அவர்களுக்கு சோனத்தை கொண்டு ஒரு நன்மாரயம் சொல்லப்பட்டு போச்சு. இந்த மனிதர் இந்த அதாவது நம்ம ஆட்கள் தொழுகிறாங்க, ஜமாத்து தொழுகையில் அலட்சியம், ஜமாத்து தொழுகையில் ஒரு பேணுதல் கிடையாது. இன்றைக்கு பார்க்குறோம், அது அசர் நேரத்தில் நம்ம பள்ளியில் ஒரு 3 சஃப் 4 சஃப் நிற்கும். இன்றைக்கு அபாதா நிறைஞ்சி இருக்குது. இப்போ இந்த ஆட்கள் ஏதாவது புதுமுகங்களை கொண்டு வந்த புதுமையான ரமலான், ஒவ்வொரு தடவையும் அது ஒரு அழகான அடிப்படையில் தான் இருக்குது. அந்த முகங்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு புதுசாகலாம் வந்திருந்தாங்க. ஒரு ஆள் இப்போ அன்றைக்கு கொஞ்சம் திரும்பி பார்த்து அப்படி சொன்னால் அவர் சங்கடம் அடைஞ்சிடுவாரே அப்படின்ட்டு சொல்லலை, ஆனால் ஆஃப் பண்ணிட்டாப்புல ஏதோ ஒரு சினிமா பாட்டு ஒரு 3-4 தடவை வந்துருச்சு. அவங்க புதுசாகலாம் ஆட்கள் வந்து இறங்கியிருக்காங்கங்கிறது தெரியுது. அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் ரமலானுக்கு பிறகும் இந்த ஜமாத்துக்கு வரணும்ல தொழுகைக்கு. அவள் ஜமாத்து தொழுகையில் பேண்டுதல் கிடையாது. இப்போ ரமலானில் பேண்டும் இல்லை, இதை மாதிரி மற்ற காலத்தில் பேணினால் என்ன? சிலர் இதையும் அதுவும் அரபகத்திலலாம் இருக்காங்களே, அதாவது மாதிரி நைட்டு 3 மணி வரைக்கும் நல்ல சுற்றுறது கொள்வது எல்லாமே முடியும், கடைசியில் வந்து படுப்பாங்களே, 9 மணிக்கு தான் அவருடைய விருப்பப்படி எழுந்திருச்சு, அப்படியே ஒரு 2 ரக்காத்து அந்த தூக்கம் களையாமலேயே தொழுதுட்டு அப்படியே படுத்தாரு. இந்த மாதிரியான மக்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜமாத் சுலகைக்கு ஒரு முக்கியத்துவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட ஒருவர் இந்த தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருந்திருக்கிறாங்களா? கிடையாது. அவர் நாம இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அமல்கள் விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் போகட்டும், இனிமேல் இந்த ஜமாத் தொழுகை அதெல்லாம் பின்னால் நான் சொல்கிறதுக்கு இருக்கின்றேன். அப்போ மறுமையில் சுவனம்தான் என்று நிச்சயிக்கப்பட்ட பிறகு இந்த மக்கள் இப்படி அமல் செய்கிறாங்களே, என்ன மாதிரியான ஆட்கள்! அடுத்தது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க அந்த 10 பேருடைய பட்டியலில் இடம் இல்லை, இருந்தாலும் இவங்க பத்ர் போரில் கலந்து கொண்ட ஆள், சாதாரணமான ஆள் கிடையாது. பத்ர் போரில் ஒரு புரட்சியையே படைத்தவர்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் யார்? சோனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 பேரில் உள்ள ஒரு ஆள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபுக்கும் உமையத்து இப்னு ஹலஃபுக்கும் நெருங்கிய நட்பு. அந்த உமையத்து இப்னு ஹலஃபு பத்ர் போரில் கலந்து கொண்டு ஆள் தப்பிக்க பார்க்குறான். பிலால் தான் விடாபுடியாக ஆளை விடவே மாட்டேன் என்று சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவனோட உளுந்தெல்லாம் தடுக்கிறாங்க.
அவங்க மேலே காயம்படுது உடல்ல வச்சு சாத்து சாத்து சாத்துனதுல உமையத்துப்பு ஹலஃபு பத்ரில் கொல்லப்படுவோம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பு. அந்த முன்னறிவிப்பு நிறைவேறுகின்றது பத்ரில். அவன் இந்த மாதிரி பத்ரில் கலந்து கொண்டு உமையத்துப்பு ஹலஃபை ஓட ஓட விரட்டியவர் அவன். இவங்களோ சுவனத்திற்கு தகுதியான ஒரு ஆள். இவங்க என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்கிறாங்க, பிலாலே நீ என்னப்பா விசேஷமான அமல் செய்திருக்கிற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, நீ என்ன விசேஷமான அமல் செய்திருக்க, ஹத்திசினி பி அர்ஜா அமலின் அமில்தவ், நீ செய்த அமலை சொல்லு, இஸ்லாத்தில் நீ செய்த சிறப்பான ஒரு அமலை சொல்லு. உன்னுடைய செருப்புனுடைய ஓசைய சுவனத்தில் நீ நடந்து போறதனுடைய அந்த ஓசை என்னுடைய காதில் விழுது என்று கேட்குறான். அவங்க சொல்றாங்க, நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யலை, ஒவ்வொரு தடவையும் ஒது செய்த உடனே இரவோ பகலோ ரெண்டரை காத்து தொழுதுக்குறேன், ஒது செய்து முடித்த உடனே தஹியத்துல் உலு உலுவனுடைய காணிக்கை தொழுகை என்ற அடிப்படையில் நான் இந்த தொழுகையை தொழுதுகிட்டு இருக்கேன் என்று அவர்கள் பதில் சொல்கிறத நாம் பார்க்குறோம். இது புகாரியில் 1149 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. யார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமல்களில் பின்தங்கி போனாங்களா? விடல்ல அமல்களில் சுவனம் என்று தெரிந்த பிறகும் அந்த அமல்களில் அவங்க அலட்சியமாக இருக்கவில்லை என்பதற்காக வேண்டி சொல்கின்றேன். இதில் பத்ரு சஹாபாக்களுக்கு சுவனம் நிச்சயம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை, அது எந்த அடிப்படையில் அதையும் நாம் பார்த்துக்கிறோம் இல்லை. மதீனாவில் இருக்கும் பொழுதும் ஹாத்திபு பினு ஹாத்திபு என்ற நபி தோழர் அபிபல்தா இவங்க ஒரு செய்தியை மக்காவுக்கு கடத்துகிறாங்க. இது ரசுல்லாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்ச உடனே அந்த செய்தி போய்கிட்டு இருக்கும் பொழுது யார் கொண்டு போகிறாங்களோ அந்த பெண்ணிடத்திலிருந்து அந்த கடிதத்தை வரவழைச்சிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஹாத்திபு பின் அபி பல்தாட்ட விசாரிக்கிறாங்க, என்னப்பா என்று சொல்லும்போது, நான் ஒன்றும் தப்பில்லாம், தப்பான காரியம் எதுவும் செய்யலை, இங்கே இருக்கக்கூடிய நம்பித்தோழர்களுக்கு மக்காவில் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த நிலை விவகாரங்கள் சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு என்று ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு ஆள் இல்லை, நான் அதற்குண்டான ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு தான் பண்ணனே தவிர வேறு எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் உண்மை சொல்லிட்டார், விட்டுருப்பா அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடமடங்குறாங்க. இன்னஹு கத் ஹானல்லாஹ வ ரசூலா வல் முஃமினீன், இவர் மூமின்களையும் அல்லாவிற்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்து விட்டார், அதனால் ஃபதாயினி அவ்ரிபு அவ்ரிபு உன்கா, அவருடைய கழுத்தை நான் வெட்டிடுவேன் அப்படின்ட்டாங்க. அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஃபகால அலைஸ மின் அஹில் பத்ர், அவர் பத்ர் வாசி கிடையாதான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஃபகால அல்லல்லாஹ இத்தலா இலா அஹ்லி பத்ர், அல்லாஹ் பத்ர்வாசிகளிடத்தில் சிறப்பாக தோன்றி சொல்கின்றான், யஅமலு மா ஷிஅத்தும், இந்த பத்ர் போரில், இந்த பத்ர் போரில் தான் முனாஃபிக்குங்கள் கலந்து கொள்ளாத ஒரு போர் சுத்தமாக, ஏன்னா திடுதுப்புன்னு அறிவித்தான். திடுதுப்புன்று அறிவித்த உடனே அதில் போய் அந்த மக்கள் அப்படி கலந்து கொள்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு சோதனை, அந்த சோதனை அவர்கள் தாங்கிக் கொள்கின்றார்கள். ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள், அதிகமான அளவில் ஆயுதங்கள்லாம் கிடையாது, எதிர்களை எதிர்கொள்கிறாங்க. அவங்களுக்கு பரிசாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா ஹதீஸ் குதிசி குதிசி யஅமலு மா ஷிஅத்தும், விரும்பியதை செய்யுங்கள், ஃபகத் வஜபத் லகுமுல் ஜன்னா, சுவனம் உங்களுக்கு உறுதியாகிவிட்டது, அவ் ஃபகத் கஃபர்த்து லகும், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கும்போது கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் வடியுது. அவன் சொல்கிறாங்க, அல்லாஹு ஒரு ரசூலுக ஆயலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறத பார்க்குறோம். இதை குறிப்பிட்டதற்கு காரணம், பத்ரு தோழர்களாக
பதிரில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிச்சாரான். அதில் உள்ளவங்க பிலால், அதில் உள்ளவங்க அபுபக்கர், அதில் உள்ளவங்க உமர். அமல்களில் பிந்தங்களில் நாம் எம்மாத்திரம், நாம் ஏன் இப்படி ஒரு அலட்சியமாக இருக்க வேண்டும்? அப்போ அமல்களில் அதிகமான அளவில் நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். இதே நபித்தோழருடைய காலத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்க முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌமுல் விசால், நாம் நோன்பு திறக்கிறோமே அந்த மாதிரியெல்லாம் நோன்பு திறக்காமல் கண்டினியூ பண்ணுவாங்க. அதை நாங்களும் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த விளையாட்டெலாம் பண்ணிக்கிறாதீங்க, எனக்கு அல்லாஹ் ரிஸ்க்கு தர்றான், உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, தடுக்கிறாங்க. இப்படி அமல்களில் கொஞ்சம் உச்சகட்டமாக மற்ற மக்களுக்கு இருக்கிறத விட அதிகபட்சமாக வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதில் அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான வணக்கம், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் அதிகமான வணக்கம். இந்த பக்கம் பார்த்தால் இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் பார்த்தால் கொஞ்சம் அமல்கள் அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அமல்களை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு தரப்பும் இருக்கின்றது. அப்போ இவங்க இப்படி போகிறாங்களே, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லை யுன்ஜி அஹதுக்கும் அமலுகு, உங்களுக்கு யாரையும் உங்களுடைய அமலு பாதுகாத்துறார், அதாவது சொர்க்கத்துக்கு கொண்டு போயிறார் நீ சொல்கிறாங்க. இது யாருக்கு? இப்போ ஒரு ஆள் ரொம்ப கடுமையான உடல் உப்பி போயிருக்கிறார், அப்போ அவருக்கு டாக்டர் என்ன சொல்லுவார்? நீ மதியம் ரெண்டு உருண்டை சாப்பிட்டுக்க, நைட்டுக்கு ரெண்டு உருண்டை சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லுவார். புரியுதா? இப்போ ஒரு ஆள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார், அப்போ அவருக்கு நீ அதிகமாக சாப்பிடு என்று சொல்லுவார். இது மாதிரி தான் இவங்க கொஞ்சம் அமல்களில் கொஞ்சம் அதிகமாக போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு எண்டு வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு ஒரு எண்டு வைக்கிறாங்க. அதற்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, லை யுன்ஜி அஹதன் மின்கும் அமலு, உங்கள் எவருக்கும் அவருடைய அமல் தான் பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் என்று நினைக்காதீர்கள். காலு ஒலா அந்த யார் ரசூலல்லா, நபித்தோழர்கள் நல்லா அழகாக கேட்குறான், நீங்களும் அப்படித்தானா என்று கேட்கின்ற பொழுது, ஒலா ஆன, நானும் அப்படி கிடையாது, இல்லா இத்தகம்மதினி அல்லாஹு பி ரஹமத்தின், அல்லாஹ் தன்னுடைய அருளினால் என்னை அரவணைத்தாளே தவிர அவனுடைய அருளை வச்சு தான் நான் சொர்க்கத்துக்கு போக முடியும், நீங்களும் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன்னா சொர்க்கங்கிறது என்ன சாதாரண விஷயமா? சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 50 வருஷம் அமல் செய்துட்டு, அதாவது ஊழி ஊழி காலம், அழிவே கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு அவன் பிரியாத ஒரு பகுதி ஒன்று இருக்கின்றத வாலிபம். அந்த வாலிபத்தை, அதாவது சின்ன பையன் அந்த வாலிபத்தை அடையிறதுக்கு வாண்டி அப்படியே பார்த்து மீசை வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளேடை போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பான், அந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. வாலிபத்துக்கு வந்தவன் தலை நிறைய பார்த்துட்டு கண்ணாட்டில் 1 மணி நேரம் தவம் பண்ணுறான், 1 முட்டி இப்படி வெள்ள முடி வந்துருச்சு அப்படின்னு கவலைப்படுறான், அது வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அவன் இந்த மாதிரியான ஒரு பருவம், வாலிப பருவத்தில் தான் சோனத்தில் இருப்போம். இங்கே உள்ள அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. இவர் ஒரு 50 வருஷம் அமல் செய்துட்டு போயிடுவாராம், இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தாருமா. அவன் என்ன, அவனுடைய அருள்னால. இது யாருக்கு? அமல்களில் ரொம்ப அதிகமாக போகிறாங்க தெரியுமா, அந்த ஆட்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த டோசேஜை கொடுக்குறாங்க, இந்த மருந்தை கொடுக்குறாங்க சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சத்திது, நிதானமாக செயல்படுங்கள், அதிகமான முறையில் அமல் செய்து உங்களையே நீங்கள் அழிச்சிடாதீங்க. சில பேர் என்ன செய்வானா, காலையில் திடீர்னு அவனுக்கு ஒரு ஜோஷ் வந்து தஹஜ்ஜத்துக்கு வந்துடுவான், வந்துட்டு பள்ளிவாசலை பார்த்தா அன்னைக்கு பார்க்க இமாம் லேட்டாக இருப்பார், அவ்வளோதான், காலையில் இருக்கிற எல்லா டீ கடையிலையும் தீயை கொளுத்தி போட்டுருவான், அவ்வளோதான். இன்றைக்கி இமாம் வரல, இன்றைக்கி இமாம் வரல, இன்னைக்கு இமாம் வரல, இன்னைக்கு இமாம் வரல, அவர் ஷஹீதாக்கிட்டு போயிடுவான். என்னங்கிட்ட இவன் இந்த ஒரு நாள் இவன் கடைசியில் என்ன, அவருக்கு நிரந்தரமாக வரக்கூடிய ஆள், அன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து வரல, கடைசியில் என்ன ஆகிவானா, இப்போ ஒரு 4 நாள் படை எடுத்துட்டு இவன் அதுக்கடுத்து வாழ்நாளில் இனிமேல் பள்ளிவாசலையும் இவனை பார்க்க முடியாது. அந்த மாதிரியான அளவில் வந்து உள்ள நுழைஞ்சி அமல் அது இது என்று சொல்லி தட புள்ளலாம் ஆகி வச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க. அப்படியும் போவாதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நடுநிலையை
கடைபிடிக்க சொன்ன காரிபு நடுநிலையை நிதானத்தை பேணுங்கள். காலையிலும் மாலையிலும் நீங்கள் இரவுல ஒரு பகுதியிலும் நீங்கள் அமல் செய்யுங்கள். வல் கசது வல் கசது, நிதானம் நிதானம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதை பார்க்கின்றோம். அப்போ அதனால இது யாருக்குன்னா அமல்கள் என்று ஒரே அடியா உள்ள போய் அதை மனைவிலாம் வேண்டாம் தலாக் சொல்லியாருறேன் இந்த அளவுக்கு போயாரு, பொட்டினத்தை தூக்கிட்டு ஒரே அடியா ஊர் ஊராக கிளம்பியாரு. இப்படியெல்லாம் மார்க்கத்தில் குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும். பிள்ளைகளை கூட இருந்து பார்க்கும்போதே இங்கே எவ்வளவு இழுத்து ஓடியாரான் அந்த மாதிரியான ஒரு அந்த ஃபேஸ்புக்கு அது இதுன்னு சொல்லி எல்லாம் முற்றுகையிட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மனைவி மக்கள் எல்லாத்தையும் கவனித்து கொண்டு அமல்கள் இதில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானா என்று கூறி மீதி உள்ள விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வ ஆக்ரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.